என்ன சங்கத்தாளுங்க யாரையுமே காணோம், இங்க தானே இருப்பாங்க. சரி, நாம பொழப்ப பார்த்து போக வேண்டியதான். சங்கம் உயிர கொடுக்க உருவான சங்கம் இல்ல, இது இல்ல. போதும் 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 போதும். என்னடா இன்னும் யாரையுமே காணமேன்னு பார்த்தேன், கரெக்டா என்ட்ரி கொடுக்குறீங்க. டா, உன்னை கரை சேர்க்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கையில வேற நினப்பும் கிடையாது, பொழப்பும் கிடையாது. எப்பா, நீ எங்க போனாலும் ஒன்னே தான் சுத்திக்கிட்டே வருவோம். அது சரி, இப்ப என்ன விஷயம் அத சொல்லுங்க. நீதாயா சொல்லணும். மலரும் நீயும் பாத்துக்கல, லைட் எரியும், மணி அடிக்கும்னு சொன்னோம்ல, அது மாதிரி அன்னைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இல்லையான்னு நீதாயா சொல்லணும். இத பாரு, முழிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லு. நடந்துச்சா இல்லையா மாப்பிள்ள? மணி அடிச்சுச்சா இல்லையா சொல்லியா? மொத்தம் மூணு தடவை அப்படி நடந்துச்சுன்னு. எப்பெல்லாம் அப்படி நடந்துச்சு சொல்லியா? ஒரு தடவை மெக்கானிக் ஷெட்ல. அடுத்து அன்னைக்கு நம்ம வீட்டில் உங்க எல்லாரும் முன்னாடியும். கோயில் மணி, கோயில் மணி, நான் கேட்டேன் பெயரில் சேர்ந்தது போல கேட்டேன். நீ கேட்டது அதான் எங்களுக்கு தெரியுமாப்பா. அடுத்தது எப்ப நடந்துச்சுன்னு சொல்லு. அது நேத்துக்கு ராத்திரி. நேத்து ராத்திரியா? இது நெசமா நெசம் இல்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா, காண்கிறதா ஒளியிலே. ஒண்ணுக்கு மூணு தடவை ஒர்க்கட் ஆயிடுச்சா? அது சரி, அப்படின்னா காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, இப்போதைக்கு ஒரு 40% இருக்குன்னு வேணா வச்சுக்கலாம். முழுசா இருக்குன்னா ஒத்துக்க முடியாது. ஏயா, இப்பதானே 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 5 டெஸ்ட்ல இன்னும் 3 டெஸ்ட் பாக்கி இருக்குல்ல. அதுவும் எல்லாம் சரியா வந்தா அப்புறம் சொல்றேன், லவ் இருக்கா இல்லையான்னு. அது வரைக்கும் ஒன்னும் சொல்ல முடியாது. வேலைக்கு புறப்படலாம். விஷயத்தை கறந்த உடனே விரட்டி விட்டுருவீங்களே. வர ஒளியிலே தெரிவது உன் தேவதையா, தேவதையா. இது நெசமா நெசம் இல்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குது. பரவாயில்லையே, இந்த பயலுக்கு காதல் நல்ல ஒர்க் அவுட் ஆகுதே.
வெயில் காலத்துல வெக்க மண்டைய பொளக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏய், வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்ன சொன்னேன்? நடக்க போறதுதானே சொன்னேன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்களா? பேசாம வீட்டுல தேவையில்லாததெல்லாம் இருந்தா எடுத்துட்டு வந்து போடுங்க, எரிச்சிடலாம். இல்ல சின்னம்மா, வீட்டையே அலசி தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஏய், நல்லா யோசிச்சு பாருங்கடி, அப்புறம் ஏதாவது விட்டு போயிட போகுது. போய் எடுத்துட்டு வாங்க, தேடி பார்த்து. தேவையில்லாதது வேற என்ன இருக்கு? அத்தனையும் மாற எழுதின காதல் கவிதைகள், காதல் கடிதங்களா? சித்தி, போகியில இருக்க வேண்டிய தேவையில்லாத ஒண்ணு இன்னும் வீட்டுல இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னடி தேவையில்லாததுன்னு சொல்றேன்ல, அது என்னவா இருந்தா என்ன சித்தி? இருங்க, எடுத்துட்டு வரேன், சந்தோஷமா போட்டு கொளுத்தலாம். சரி, போய் எடுத்துட்டு வா. போ. ஏய், உன் ஐயா கூப்பிடுறாரு, போ. எதுக்கு? ஓ, மகாராணி எதுக்குன்னு சொன்னாதான் போவீங்களோ? ஏன், நீங்க போய் கேட்க மாட்டீங்களா? எங்க இருக்காரு? ஏன் எங்க இருக்காருன்னு சொன்னாதான் போவியா? நீயே போய் தேடி பாரு, போ. போய் தேடி பார்த்து என்னன்னு கேளு. இத படிச்சுதான நீ நிம்மதியா இருக்கன்னு சொன்ன? உன் நிம்மதிய எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. ஐயா சொல்லுதா? சொல்லுங்க ஐயா. இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னு பவுன் சொன்னாங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் எதுவும் கூப்பிடலையேதா. சரி, நீ போதா. சரிங்க ஐயா. எதுக்கு அந்த சிறுக்கி மக இந்த பிள்ளைகிட்ட நான் கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்பா? ஏதோ தப்பா இருக்கு. ஐயா கூப்பிட்டதா சொன்னாங்க, ஐயா கிட்ட போய் கேட்டா நான் கூப்பிடலன்னு சொல்றாரு. எதுக்கு இவங்க ஐயா கூப்பிட்டதா போய் சொன்னாங்க? என்னடி எடுத்து வந்திருக்க? இது என்னவா இருந்தா என்ன சித்தி? வாங்க, ஆளு கொண்டா போட்டு எரிப்போம். இத நீங்க வச்சுக்கங்க. இந்த ஈச இத நீ வச்சுக்க. ஸ்வாஹா ஸ்வாஹா, போகியோ போகி ஸ்வாஹா. எதை எடுத்துட்டு வந்து எங்களை எரிக்க சொன்ன? அதெல்லாம் எதுக்கு ஈச? பேசாம எரி. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதான் கேக்குறல்ல, சொல்லுடி. என்னடி இதெல்லாம்? ஒண்ணு இல்ல சித்தி, இதெல்லாம் நம்ம மாற அந்த மலருக்கு எழுதின கவிதைங்க, லெட்டர், கிரீட்டிங் கார்ட்ஸுங்க. அதான் அவ சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுக்க இதை எடுத்துட்டு வந்து எரிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி? Thank you.
எங்க போச்சு? அவளை கண்டுக்காதீங்க, நீங்க பாட்டு கொளுத்துங்க கொளுத்துங்க. ஐயோ பவுன், ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு தானே இருக்கு. ஏன் இப்படி என்ன தேவையில்லாம காயப்படுத்துறீங்க? மாறனோட நினைவா கடைசியா என்கிட்ட இருந்தது அவரோட கவிதையும் இந்த லெட்டரும் தான். ஏன் இப்படி அத போய் எரிச்சு வச்சிருக்கீங்க? பொக்கேஷம் மாதிரி நான் இதை எப்படி பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி எரிச்சு வச்சிருக்கீங்க? மலரு விடுமா? எந்திரிமா சொன்ன கேளு, எந்திரி எந்திரிமா மலரு விடுங்கடா, எனக்கு அதெல்லாம் வேணும்னு எடுக்கணும் கேளுமா? என்ன சொல்றல வா வாமா விடுங்க. அதெல்லாம் மாற எனக்காக எழுதி கொடுத்த கவிதையும் லெட்டர்ஸ் ஒண்ணு அதெல்லாம் எனக்கு வேணும்னு. அதை விடுமா? ஆமா பெரிய இந்த கவிதை இதை எரிச்சுட்டாங்கன்னு கண்ணீர் போட்டுக்கிட்டு வருதாக்கும். போடி போய் வேலையை பாரு. அறிவர் கடி உனக்கு நல்ல நல்லது உமந்த பிள்ளைய போட்டு அள வச்சுக்கிட்டு இருக்க. வாமா சொல்றத கேளுமா. எனக்கு அதெல்லாம் சொல்றது கேளுமா. சொல்றல்ல இப்படி அழுகுறான்னு பாத்தீங்கல்ல, அவளோட கடைசி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எரிச்சு கறியாக்கியாச்சு. ரொம்ப நாளா அழாம கொஞ்சம் சந்தோஷமா சுத்திட்டு இருந்தால அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பவுன் வச்ச ஆப். ஐயோ போச்சு, பெருசு பாத்துருச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? செத்து அப்படியே ஓடிட வேண்டியதோ. வாழ்றல கை கொடு, கை கொடுமா. சூப்பர், இப்படிதான் பண்ணணும். நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ எனக்கு தெரியாது, ஆனா வாழ்க்கையிலேயே நீ பண்ண ஒரே நல்ல காரியம் இதுதான். மாறனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் எழுதின கவிதை மட்டும் எதுக்குன்றேன். இல்லாதவனை நினைச்சு அந்த புள்ள இத்தனை நாளா வாழாம இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அவன் நினைப்புல வச்சிருந்த எல்லாத்தையும் நீ எரிச்சு போட்டு நல்ல காரியம் பண்ணிருக்க. இனிமே அந்த புள்ள நினைக்க வேண்டியது வெற்றியை மட்டும்தான். அதுக்காக ஒரு சிறப்பான காரியம் பண்ண உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஹேப்பி பொங்கல். போகியோ போகி, எல்லாருக்கும் போகியோ போகி. ஏண்டி அது பாட்டுக்கு இருந்திருந்தாலும் காலம் பூரா அதையே பார்த்துக்கிட்டு வெற்றி கூட சேராம போயிருப்பா. இப்ப அதை எரிச்சு அவளுக்கு நல்லது பண்ணிருக்க. இதுல நாங்க என்னன்னு கேட்டா அம்மையார் சொல்லாம பில்ட் அப் கிலோல காட்டு பண்ணி ஒண்ணு தாவணி கட்டிட்டு நிக்குது, அத தூக்கி போட்டுலாமா? என்ன எரிக்காதீங்க பிளீஸ். மனசுல பெரிய அறிவு ஜீவன்னு நினைப்பு. இனிமே எங்களை கேட்காம ஏதாவது முந்திரி கொட்ட மாதிரி பண்ண
கொடப்பா இருக்கிற இந்த கொடமுளக மூக்க அறுத்துருவேன். அப்பா, எல்லாருக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க வாங்கிக்கங்க. இந்தாங்க, உங்களுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு துண்டும் இருக்கு. எனக்கு எதுக்கேயா பட்டு துணி? வாங்கிக்கோங்கப்பா. சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கும் போது நீங்க பட்டு வேஷ்டியும் பட்டு துண்டும் போட்டு தானே உங்களுக்கு மரியாதையா இருக்கும். கட்டிக்கோங்கப்பா. சரிப்பா. அம்மா ஈஸ்வரி, இந்தாம்மா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பட்டு சேலை பட்டு வேஷ்டியெல்லாம் எடுத்திருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கீங்க. இந்தம்மா பவுனு. சித்தப்பா இங்க வா. அம்மாடி, இதுல பட்டு புடவை இருக்கு, அதை கட்டிக்க. அன்பு கரசி, இந்தம்மா இது உனக்கு. வெற்றி அப்பா, இந்த இதுல உனக்கும் மருமகளுக்கும் புது துணி இருக்கு, நாளைக்கு கட்டிக்கிங்க. சரிங்கப்பா. டேய் இதே கணி அப்பா, இந்தா வச்சுக்க. ரொம்ப நன்றிப்பா. அன்பு, இந்தா இதுல புகழுக்கும் செல்விக்கும் ட்ரெஸ் இருக்கு. பொங்கலுக்கு அவங்க வர்றாங்கல்ல? இல்லங்க, ரெண்டு பேருக்கும் ஏதோ பரீட்சை இருக்கான். முடிஞ்சா வரோம், இல்லனா ஹாஸ்டல்லே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி. பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தா ஒரு நல்ல நாளில் கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. மாமா, மாப்பிள்ள, ராசத்துறை சித்தப்பாவும் சித்தியும் வராங்க பாரு. அட வா ராசத்துறை. வணக்கம். வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கியாம்மா? ஆ, நல்லா இருக்கு. சரி சரி. ராசத்துறை, வீட்டில் பிள்ளைங்க, என் தங்கச்சி, பாப்பு எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. அப்புறம் என்ன சார், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கையா. எனக்கு என்ன குறை? இப்பதான் பொங்கலுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்தேன், கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்யா. அன்புகரசி, நீ நல்லா இருக்கியாம்மா? ஆ, இருக்கும். ஈசு, வாடி உள்ள போலாம். ஏய், பவுனு, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. அதெல்லாம் எதுக்கியா? வேணாம். அப்படியா? சும்மா இரு ராசத்துறை, வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடிக்காம இருந்தா எப்படி? போய் எடுத்துட்டு வா, போன்னு சொல்றேன்ல. ராசத்துறை உட்காரியா? அம்மா உட்காருமா. வெற்றி, அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்கல்ல, மலரை கூப்பிடியா. மலரே, மலரே. சொல்லுங்க. யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. அம்மா, அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லியா துற, விஷயம் இல்லாம கிளம்பி வர மாட்டீங்களா? விஷயம் ஒண்ணு நடுறேன் சார். மாப்பிள்ளையும் பொண்ணையும் தலைப்பொங்கலுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஏயா துற, பொண்ணையும் மாப்பிள்ளையும் தலை தீபாவளிக்கு தான் கூப்பிடுவாங்க, நீனைய தலைப்பொங்கலுக்கும் கூப்பிட்டு வந்திருக்க? விட்டா தலை கார்த்திகை, தலை விஜயதசமி, தலை விநாயக சதுர்த்திக்கும் கூப்பிடுவா போல. பிள்ளைங்களை பொங்கலுக்கு அங்க கூட்டிட்டு போயிட்டா நாங்க யார வச்சு பொங்க வைக்கிறது? இல்லையா, இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய தலை பொங்கலுக்கு கூப்பிடுறது வழக்கமாய் போச்சுல, அத கூப்பிடலான்னு வந்தோம். ஏயா துறை, பொங்கலுக்கு நாங்க எங்க குலசாமி கோயிலுக்கு போய் பெருசா கொண்டாடுவோங்கிறது உனக்கு தெரியாதா? அதை விட்டுவிட்டு பிள்ளைகளை எப்படி அனுப்ப முடியும்? வர்ற சொந்த பந்தம் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? வேணா இப்படி பண்ணிட்டு போலாமே. எப்படிங்க? பேசாம நீ உன் பொண்டாட்டி புள்ள கூட்டிக்க, பாப்பு எல்லாரத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துரு. மொத்த குடும்பமா சேர்ந்து பெரிய பொங்கலா வச்சு கொண்டாடிடுவோம். அம்மையை தோற, நீ பொங்கலுக்கு நம்ம கோயிலுக்கு வந்துரு, எல்லாரும் சேர்த்து ஒன்றா கொண்டாடிடுவோம். என்னையா துற யோசிக்கிற? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம், நாட்டரசையும் சாமி ஆடுவான், எங்க எல்லாத்துக்கும் சந்தனம் பூசுவாங்க. சம்பந்தக்காரங்க நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்கு சந்தனம் பூசி மாலை போட்டா தானே எங்களுக்கு பெருமை. என்ன மந்திர ஐயா சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா?
எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எனக்கும் சந்தோஷம் தானே. அப்புறம் என்னையா, என் மகளே சொல்லிருச்சு, இதுக்கு மேல என்னையா வேணும். அப்ப நாளைக்கு காலையில எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க, எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமா சேர்ந்து பொங்கல் வச்சிருவோம். சரியா? சரியா. அப்ப ரெண்டு குடும்பமும் சேர்ந்து கொண்டாடுற இந்த பொங்கல் களகட்ட போகுதுன்னு சொல்லுங்க.